புதிய செய்திகளுக்காக சங்க தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூன்று நாள் பயணமாக மாஸ்கோ சென்றடைந்தார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்த உள்ளார் ரஷ்யா இந்தியா சீனா வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையேயான ஆலோசனைக் கூட்டம் சர்வதேச நெறிமுறைகளை கடைபிடிக்க வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவத்தினர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் படைகளை விலக்கிக் கொள்ள ஒப்புதல் ராணுவ வட்டாரம் தகவல் கொரோனா சிகிச்சை அளிக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கு செயற்கை சுவாச கருவிகள் வாங்க பிரதமர் நல நிதியிலிருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு நாமக்கல் மாவட்டத்தில் இருபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான உயிரி எரிவாயு சில்லறை விற்பனை மையங்கள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விரிவான செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூன்று நாள் பயணமாக நேற்று மாலை மாஸ்கோ சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவரை ரஷ்ய ராணுவ தளபதி கோசின்கோ வேசலி அலெக்சாண்ட்ரோவிக் இந்திய தூதர் வெங்கடேஷ் ஆகியோர் வரவேற்றனர் இப்பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான ராணுவம் உள்ளிட்ட துறைகளில் உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ரஷ்ய பிரதிநிதிகளுடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் விவாதிக்க உள்ளார் இரண்டாம் உலகப்போரில் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தின அணிவகுப்பிலும் நாளை அவர் பங்கேற்கவுள்ளார் இரண்டாம் உலகப்போரில் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ வீரர்களின் உயிர் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது இந்த பேரணியில் பங்கேற்க வருமாறு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் சர்ஜி ஷொய்கு பாதுகாப்பு அமைச்சருக்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார் இந்த பேரணி கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது கொரோனா தொற்று காரணமாக பின்னர் இது ஒத்திவைக்கப்பட்டது இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து முப்படைகளைச் சேர்ந்த எழுபத்து ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஏற்கனவே மாஸ்கோ சென்று அடைந்துள்ளனர் தமது மாஸ்கோ பயணம் குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமது இந்த பயணத்தின் மூலம் இந்தியா ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு மற்றும் போர்த்திறன் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யா இந்தியா சீனா வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது அப்போது பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்த எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தினம் மற்றும் ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட தினத்தையொட்டி மூன்று நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையேயான கூட்டம் நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டார் சர்வதேச நெறிமுறைகளை கடைபிடிப்பதில் இம்மூன்று நாடுகளுக்கும் பொறுப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ரஷ்யாவில் செஞ்சதுக்கத்தில் நடைபெறவுள்ள வெற்றி பேரணியில் இந்திய ராணுவம் அணிவகுப்பில் பங்கேற்பதன் மூலம் உலக அரசியலில் இந்தியாவின் பங்கு தெரிய வருவதாக அவர் கூறினார் உலகின் பல்வேறு போர்களில் இந்தியா பங்கேற்றது குறித்து குறிப்பிட்டு பேசிய அவர் நாஜி படைகளுக்கு எதிராக மற்ற நாடுகளுடன் இணைந்து இந்திய ராணுவம் பங்கேற்றது குறித்தும் தெரிவித்தார் எனவே அனைத்து நாடுகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றும் மற்ற நாடுகளின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவத்தினர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இரு தரப்பினருக்கும் இடையே லடாக் பகுதியில் உள்ள மோல்டா என்ற இடத்தில் கமாண்டர் நிலையிலான பேச்சுக்கள் நடைபெற்ற போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஆரோக்கியமான முறையில் பேச்சுக்கள் இடம்பெற்றதாகவும் இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது என்றும் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்திய தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரீந்தர் சிங் பங்கேற்ற இந்த கூட்டம் பதினோரு மணி நேரம் நீடித்தது கடந்த ஆறாம் தேதி இருநாட்டு ராணுவ கமாண்டர் நிலையிலான பேச்சுக்கள் நடைபெற்ற பிறகு இரண்டாவது முறையாக பேச்சுக்கள் நடந்துள்ளது இதற்கிடையே இந்திய சீன எல்லைப் பகுதியில் பதற்ற நிலையை தவிர்த்து சுமூகமாக சூழ்நிலையை பராமரிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருதரப்பு விவகாரத்தை பேச்சுக்கள் மற்றும் ஆலோசனை மூலம் கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது மேக் இன் இந்தியா சுயசார்பு இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் மின்னணு சந்தையில் பொருட்களை விற்பனை செய்வோர் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் நாட்டின் பெயரை குறிப்பிட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் நாடு குறித்து குறிப்பிடாவிட்டால் மின்னணு சந்தையிலிருந்து குறிப்பிட்ட விற்பனையாளர் நீக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ஆலய ரத யாத்திரை இன்று துவங்கியது ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தின் ரத யாத்திரையை கொரோனா பரவல் காரணமாக தள்ளி வைக்க வேண்டும் என்று தொண்டு நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இந்த யாத்திரை விழாவை தற்போது நடத்தினார் ஏராளமானோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது என அந்த தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டிருந்தது கடந்த பதினெட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரைக்கு தடை விதித்து உத்தரவிட்டது இந்நிலையில் நீதிபதிகளின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு நேற்று நீதிபதி ரவீந்திர பட் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இந்த நிலையில் பூரி ரத யாத்திரைக்கு பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் அனுமதி அளிக்குமாறு மத்திய அரசு வாதிட்டது கொரோனா வைரஸ் தொற்று நோயை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் இந்த ஆண்டு பூரி பகவான் ஜெகநாத ரதயாத்திரை நடத்த அனுமதிக்கலாம் என்றும் பல நூற்றாண்டுகளின் பாரம்பரியம் நிறுத்தப்படக்கூடாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பக்தர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பிற்கு பாதிப்பு இல்லாமல் ரத யாத்திரையை நடத்தலாம் என்று உத்தரவிட்டது முன்னதாக கோவில் வளாகம் முழுவதும் இன்று கிருமி தெளிக்கும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டன இதனிடையே பூரி ஜெகந்நாதர் ஆலய ரதயாத்திரையை முன்னிட்டு ஒடிசா மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் ரத யாத்திரை திருவிழா மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலமான வாழ்க்கையையும் ஏற்படுத்தட்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் பக்தர்கள் நேரலையில் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நடப்பாண்டு இந்திய யாத்ரீகர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு காரணமாக யாத்ரீகர்களை அனுப்ப வேண்டாம் என்று சவுதி அரசு தெரிவித்துள்ளதை அடுத்து மத்திய அரசு இம்முடிவை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சவுதி அரேபியாவின் ஹஜ் பயணத்துறை அமைச்சர் முகமது சலே பின் தகர்பின்டன் நேற்றிரவு தொலைபேசி மூலம் இதனை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக வெளிநாட்டு யாத்ரீகர்களை அனுமதிக்காமல் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த யாத்ரீகர்களை மட்டும் குறைந்த அளவில் அனுமதிப்பது என்று சவுதி அரேபியா நேற்று தெரிவித்திருந்தது மக்களின் உடல் நலத்தை பாதுகாப்பாக பேணும் வகையில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனா சிகிச்சை அளிக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கு பிரதமர் நல நிதியிலிருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் செயற்கை சுவாச கருவிகள் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட உள்ளது இது குறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று செயற்கை சுவாச கருவிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பது செயற்கை சுவாசக் கருவிகள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாத இறுதிக்குள் கூடுதலாக பதினான்காயிரம் செயற்கை சுவாச கருவிகள் விநியோகம் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது வெளிமாநில தொழிலாளர்களுக்காக சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தொழிலாளர்களின் தங்குமிடம் உணவு சிகிச்சை போக்குவரத்து செலவு ஆகியவை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாட்டிற்கு எண்பத்து மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் ஜூ என்ற பகுதியில் தீவிரவாதிகளின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று காலை அங்கு நிகழ்ந்த சம்பவத்தில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் மத்திய ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் காயமடைந்தார் மத்திய ரிசர்வ் காவல்படை இந்திய ராணுவம் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் ஆகியோர் இணைந்து கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு தீவிரவாதிகளை கொன்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவ இடத்திலிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்தனர் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் நுகர்வோர் மோசடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு செய்திகளை அனைத்து மொழிகளிலும் குறுந்தகவல் வழியாக அனுப்புமாறு ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையில் மின்னணு முறையிலான கட்டணங்களை செலுத்தும் போது அல்லது பண பரிமாற்றம் செய்யும் போது நுகர்வோர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டுள்ளது ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் ரகசிய எண் கடவுச்சொற்கள் சொற்கள் ஆகியவற்றை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்றும் இது மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அறிவுரை கூறியுள்ளது கிரெடிட் டெபிட் மற்றும் ப்ரீபெய்டு அட்டை விவரங்களை பிறரிடம் தெரிவிக்கக் கூடாது என்றும் பொதுவான இடங்களில் வைஃபை வசதியை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது முக்கியமான தகவல்களை தொலைபேசியில் சேமித்து வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது அகில இந்திய வானொலியில் செய்தி சேவைகள் பிரிவு முதன்மை தலைமை இயக்குநராக பதவி வகித்து வரும் இரா ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பாக அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சி பிரிவு தலைமை இயக்குனர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி பிரிவு தலைமை இயக்குநர் மயங்க் அகர்வாலுக்கு தூர்தர்ஷனின் நிகழ்ச்சி பிரிவு தலைமை இயக்குனர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது இரா ஜோஷிக்கு வழங்கப்பட்டுள்ள அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குனர் பொறுப்பில் நடப்பாண்டு ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி அவர் ஓய்வு பெறும் வரையிலோ அல்லது அந்த பதவிக்கு வேறு ஒரு அதிகாரி நியமிக்கப்படும் வரையிலோ அல்லது மறு உத்தரவு வரும் வரையிலோ நீடிப்பார் மயங்க் அகர்வாலும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள தூர்தர்ஷன் தலைமை இயக்குனர் பொறுப்பில் ஆறு மாதங்களுக்கோ அல்லது இந்த பதவிக்கு புதிதாக ஒரு அதிகாரி நியமிக்கப்படும் வரையிலோ அல்லது மறு உத்தரவு வரும் வரையிலோ நீடிப்பார் இந்த உத்தரவுகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன கொரோனா பாதிப்பை அடுத்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை அவர்களின் விருப்பத்தின் பேரில் கடல் மார்க்கமாக தாயகம் அழைத்து வரும் சமுத்ரா சேது திட்டத்தின் கீழ் மாலத்தீவிலிருந்து நூற்று தொன்னூற்று எட்டு இந்தியர்கள் தூத்துக்குடி அழைத்து வரப்பட்டனர் ஐஎன்எஸ் என் ஐராபத் கடற்படை கப்பல் மூலம் அழைத்து வரப்பட்டவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த நூற்று தொன்னூற்று ஐந்து பேரும் புதுச்சேரியைச் சேர்ந்த மூன்று பேரும் இடம்பெற்றுள்ளார்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது கப்பல் துறைமுகம் வந்தவுடன் அவர்கள் அனைவருக்கும் வெப்ப சோதனை கருவி மூலம் பரிசோதனை செய்யப்பட்டது அவர்களது உடைமைகள் அனைத்தும் கிருமிநாசினி நாசினி தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குடியுரிமை சோதனைக்குப் பின்னர் தங்களது சொந்த ஊர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளில் கொரோனா தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையடுத்து இதுவரையில் உலகம் முழுவதும் தொன்னூற்று இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து நாநூற்று முப்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரையில் நோய் தொற்று காரணமாக நான்கு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து எண்ணூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்து மூன்று லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று இருபத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று பதினோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு பத்து லட்சத்து மூவாயிரத்து அறுபத்தி இரண்டு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பதினோரு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தோராயிரத்து நானூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து லட்சத்து நான்காயிரத்து நூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து நானூற்று இருபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் மூன்று லட்சத்து ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தெட்டாயிரத்து முன்னூற்று இருபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு லட்சத்து நாற்பதாயிரத்து இருநூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் நானூற்று பனிரண்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு பதினான்காயிரத்து பதினொன்றாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூத்தாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் அறுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஐந்து பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து நான்காகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாகவும் உள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் உலக கைம்பெண்கள் நாள் பங்கேற்கிறார் மாவட்ட சமூக நல அதிகாரி ரேவதி லோகநாதன் மற்றும் வழக்கறிஞர் சுசீலா ஆனந்த் சந்திக்கிறார் நிர்மலா இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையை காணத் தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் நாமக்கல்லில் இருபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள உயிரி எரிவாயு உற்பத்தி பணிகளுக்கான இயந்திரத்தையும் நாமக்கல் சேலம் புதுச்சத்திரம் ராசிபுரம் பகுதிகளில் ஐந்து உயிரி எரிவாயு சில்லறை விற்பனை நிலையங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று காணொலி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் நாமக்கல்லில் நிறுவப்பட்டுள்ள உயிரி எரிவாயு உற்பத்தி தொழிற்சாலையில் நாள் ஒன்றுக்கு பதினைந்து டன் எரிவாயு மற்றும் இருபது டன் உயிரி உரங்கள் தயாரிக்கப்படும் என்றார் இந்த எரிவாயு உற்பத்தி நிலை வசதிகளுக்கு ஏற்பாடு செய்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் இருபத்து ஐந்து மற்றும் இருபத்து ஆறாம் தேதிகளில் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சிராப்பள்ளிக்கு பயணம் மேற்கொண்டு கள ஆய்வு செய்ய உள்ளார் இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் பணிகள் மற்றும் அத்திக்கடவு அவினாசி நீரேற்றும் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அத்திக்கடவு அவிநாசி நீரேற்றும் திட்டப்பணிகளை நேரில் சென்று கள ஆய்வு செய்ய உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி என்று திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் மற்றும் முக்கொம்பு கதவணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்ய உள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் காவிரி ஆற்றின் குறுக்கே முக்கொம்பில் கட்டப்பட்டு வரும் புதிய கதவணைப் பணிகளை நேரில் சென்று முதலமைச்சர் கள ஆய்வு செய்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வரும் முப்பதாம் தேதிக்குள் கொரோனா தொற்று குறையும் என்று அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார் சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தண்டையார்பேட்டையில் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றார் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட காய்ச்சல் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று தடுப்பில் முன்கள பணியாற்றுபவர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் கொரோனா பரிசோதனை முடிவுகள் தாமதமின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் கொரோனா தொற்று காரணமாக குடும்பத் தலைவர் இறக்க நேரிட்டால் முதல்வரின் சிறப்பு நிவாரண நிதியை பெறுவதற்கு முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மாபா பாண்டியராஜன் கூறினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த மேலும் இரண்டு ஆய்வகங்கள் அடுத்த வாரத்திற்குள் அமைக்கப்படும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார் பாதிக்கப்பட்டவர்களில் எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் தொற்று பாதித்தவர்களில் நானூற்று ஒன்பது பேர் குணமடைந்துவிட்டனர் தற்போது இருநூற்று இருபத்தி இரண்டு பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று கூறினார் தமிழகம் முழுவதும் ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் செருமங்கலம் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளிடமிருந்து புகார்கள் வராத அளவிற்கு நேரடி நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் புகார்களுக்குள்ளான அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் எச்சரித்தார் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருபத்தி இரண்டு லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் காமராஜ் குறிப்பிட்டார் பெண்கள் இருசக்கர வாகனங்கள் ஓட்டும் போது ஹெல்மெட் அணிவது உள்ளிட்ட சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அமைச்சர் கே கருப்பண்ணன் அறிவுறுத்தினார் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி ஊராட்சியில் எழுபத்தோரு பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனங்களுக்கான மானிய ஆணைகளை அவர் வழங்கினார் அப்போது பேசிய அவர் பெண்கள் வாகனம் ஓட்டும்போது சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று அமைச்சர் கே கருப்பண்ணன் குறிப்பிட்டார் காஞ்சிபுரத்தில் வீடு வீடாக சென்று கொரோனா பரிசோதனை பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது காஞ்சிபுரம் பெருநகராட்சியில் உள்ள ஐம்பத்தோரு வார்டுகளிலும் இருநூற்று பத்து ஊழியர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள் பொதுமக்களுக்கு தெர்மல் ஸ்கேனர் கருவியின் மூலம் காய்ச்சல் பரிசோதனை செய்யப்படுகிறது கொரோனா அறிகுறி இருக்கிறதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது பொதுமக்களுக்கு தலா பத்து ஊட்டச்சத்து மாத்திரைகளும் தலா பத்து நோய் எதிர்ப்பு மாத்திரைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன கொரோனா தடுப்பு பணிகளை காஞ்சிபுரம் பெருநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி ஆய்வு மேற்கொண்டார் மதுரையில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் மற்றும் பொருட்கள் வாங்குவதற்கு பொதுமக்கள் குவிந்தனர் மதுரை மாநகராட்சி மற்றும் மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை முதல் ஏழு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது முழு ஊரடங்கின் போது காய்கறி மளிகைப் பொருட்கள் பெட்ரோல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் முன்கூட்டியே அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வதற்காக பொதுமக்கள் கடை வீதிகளில் குவிந்தனர் இதேபோல் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் கூடுவதை தவிர்க்கும்படி மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஒரு பக்கம் குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையிலும் நாள் ஒன்றுக்கு முப்பதாயிரம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதால் மேலும் பலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டு வருகிறது கொரோனா பரவலை தடுக்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் முப்பதாம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மதுரை மாநகரிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அங்கும் நாளை முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் புதிதாக கொரோனா தொற்று பரவி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் மாவட்ட ஆட்சியர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள கொரோனா பாதிப்புகள் குறித்து அப்போது முதலமைச்சர் கேட்டறிவார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் நடத்தப்படும் இந்த ஆலோசனைக்கு பிறகு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹெச் ஒன் பி உள்ளிட்ட விசாக்களை நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டிருப்பதை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்யும்படி இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றால் உலக பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இந்த சமயத்தில் ஹெச் ஒன் பி மற்றும் ஹெச் டூ பி எல் ஒன் விசாக்கள் மற்றும் தற்காலிக பணி விசாக்கள் ஆகியவற்றை வழங்குவதை அமெரிக்க அதிபர் ரத்து செய்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க தூதரகங்கள் மூலம் ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஹெச் ஒன் பி விசா இந்தியாவைச் சேர்ந்த எழுபத்து ஐந்து பேர் பயனடைந்து வருகின்றனர் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவது பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் எனவே இந்த பின்னடைவான காலகட்டத்தில் அமெரிக்கா தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய மத்திய பிஜேபி அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க முடியாத நிலையில் ஆசிரியர்களுக்கு எவ்வாறு சம்பளம் வழங்க முடியும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அகில இந்திய தனியார் பள்ளி நிறுவனங்களின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணம் வசூலிக்கக்கூடாது என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருப்பது சட்டவிரோதம் என்று கூறப்பட்டுள்ளது மூன்று மாதங்களாக தனியார் பள்ளிகள் செயல்படாவிட்டாலும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது கல்வி கட்டணம் வசூலிக்க அனுமதித்தால்தான் இனிமேல் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மனுவை நீதிபதி ஆர் மகாதேவன் விசாரணை மேற்கொண்டார் அப்போது அவர் ஆன்லைன் வகுப்புகளை பெரும்பாலான பள்ளிகள் நடத்தி வருகின்றன வகுப்பு எடுத்து வரும் ஆசிரியர்களுக்கு எப்படி சம்பளம் வழங்காமல் இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார் இந்த மனு மீது தமிழக அரசு ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு பெறுவதற்கு சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற உத்தரவு குறித்து பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பத்து சதவீத இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான சான்றிதழ்களை இப்போது வழங்க வேண்டாம் என தமிழக வருவாய் நிர்வாக ஆணையர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடந்த நான்காம் தேதி சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார் எவ்வித காரணமும் குறிப்பிடாமல் சொத்து மற்றும் வருமான சான்றிதழ் வழங்க வேண்டாம் என பிறப்பிக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் அவர் கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் சுப்பையா கிருஷ்ணன் ராமசாமி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது வரும் முப்பதாம் தேதிக்குள் இது குறித்து பதிலளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் பணிபுரிவதற்கான ஹெச் ஒன் பி மற்றும் இதர விசா நடைமுறைகளை இந்த ஆண்டு கடைசி வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும் நிறுவனங்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் ஆகியோர் குறை கூறியுள்ளனர் கொரோனா பாதிப்பு காரணமாக வேலை இழந்துள்ள அமெரிக்கர்களுக்கு சாதகமாக அதிபர் ட்ரம்ப் இம்முடிவை அறிவித்திருந்தார் இதற்கான அவசர சட்டத்தை பிறப்பித்த அவர் இன்று முதல் அமலுக்கு வரவுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அதன்படி ஹெச் ஒன் பி ஹெச் போர் ஹெச் டூ பி ஜே மற்றும் எல் விசாக்களுக்கு இந்த ஆண்டு கடைசி வரை நிறுத்தி வைத்து அவர் உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதேபோல் அமெரிக்க குடியுரிமை அட்டை வழங்குவதை நிறுத்தி வைக்குமாறு கூறிய உத்தரவையும் இந்த ஆண்டு கடைசி வரை நீட்டிப்பதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஐந்து லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூன்று நாள் பயணமாக மாஸ்கோ சென்றடைந்தார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்த உள்ளார் ரஷ்யா இந்தியா சீனா வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையேயான ஆலோசனைக் கூட்டம் சர்வதேச நெறிமுறைகளை கடைபிடிக்க வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவத்தினர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் படைகளை விலக்கிக் கொள்ள ஒப்புதல் ராணுவ வட்டாரம் தகவல் கொரோனா சிகிச்சை அளிக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கு செயற்கை சுவாச கருவிகள் வாங்க பிரதமர் நல நிதியிலிருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு நாமக்கல் மாவட்டத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான உயிரி எரிவாயு சில்லறை விற்பனை மையங்கள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்